ரெட் ஜாயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலினோடைய நிறுவனம். திமுக ஆட்சியில் இருக்கும்போது சன் பிக்சர்ஸும் சரி, இந்த ரெட் ஜாயின் மூவிஸும் சரி, நிறைய படங்களை கொடுத்துட்டே வந்துச்சு, நிறைய விளம்பரங்களும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஆட்சி மாறினதும் இவங்களுடைய படங்கள்லாம் அவ்வளவா வெளியாகல. ஒரு சில படங்கள் மட்டும்தான் வெளியாகிட்டு இருந்தது. அதுல வந்து நானும் திரையுலகத்துல இருக்கேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அப்பப்ப வந்துட்டு போனாரு. சமீபத்துல இவருடைய படம் இது கதிர்வேலன் காதல் அப்படிங்கிற படம் வெளியாச்சு. படத்துல சீனுக்கு சீனு இது ஓகே ஓகே மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வியக்கிற அளவுக்கு படம் ஓகே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. அதனால அந்த படம் சரியா ஓடல, நஷ்டமும் ஆச்சு. அதை சரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சிவகார்த்திகேயனோட கால் ஷீட்டை கேட்டு சிவகார்த்திகேயன் கிட்ட போயிருக்காரு. எதுக்கு சிவகார்த்திகேயன் கிட்ட போயிருக்காரு அப்படின்னு கேட்டா, அஜித் விஜய் சூர்யாலாம் வந்து ரொம்ப காலம் கழிச்சு பெரிய ஹீரோவா ஆனாங்க. ஆனா நேத்தி வந்துட்டு இன்னைக்கே அவங்களோட ரேஞ்சுக்கு வந்த ஒரே நடிகர் வந்து சிவகார்த்திகேயன். அதனால சிவகார்த்திகேயனை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சிவகார்த்திகேயன் கிட்ட கால் ஷீட் கேட்கறதுக்காக போயிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். ஆனா ரொம்பவே தன்மையா, அதுவும் நாசூக்கா பேசி, அரசியல் வட்டாரத்துல எனக்கு எதிரிகளை உருவாக்க நான் விரும்பல, ஏன்னா அதை எதிர்கொள்ற சக்தியோ வயசோ அனுபவமோ எதுவுமே எனக்கு கிடையாது, அதனால தயவு செஞ்சு கால் ஷீட்காக மட்டும் வராதிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராம் சிவகார்த்திகேயன். இதனால உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப மன வருத்தத்துல இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, திடீர் ஹீரோ எல்லாருமே வந்து இந்த மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு ரொம்ப விரக்தியில இருக்கிறாரா உதயநிதி ஸ்டாலின்.